மக்கள் நீதி மய்யம் ஒரு செயற்குழு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு முதல்வர் வேட்பாளராக திரு கமலஹாசனை அறிவித்திருக்காங்க. ஏறக்குறைய நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியாக உங்களுடைய வாக்குகளை பல இடங்களில் அவங்க பிரித்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆள் இல்லாத ஊரில் ஏன் புருஷனும் நாட்டாமனு சொல்லி எங்கூர சொல்லுவாங்க. அதாவது இவங்களே கூட்டம் போட்டு முதலமைச்சர் வேட்பாளர் கமலஹாசன் அறிவிப்பு, அதான் உலகத்துக்கே தெரியுமே முதலமைச்சர் வேட்பாளர் கமலஹாசன். அவர் கட்சிக்கு அவர் தான் வேட்பாளர் இருக்க போகிறாருன்னு தெரிஞ்சிச்சு, அறிவிச்சிட்டாப்புல எல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு நேராக பிக் பாஸ் ஷூட்டிங் போயிட்டாப்புல. பல இடங்களில் உங்களுக்கு போட்டியாகவும் உங்களுடைய வாக்குகளை பிரித்ததாக தான் மக்கள் நீதி மய்யத்தை பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டே பாருங்கள், தேர்தல் பணிகளுக்கு ரொம்ப உக்கரமாக இருக்காங்க. அது பிக்பாஸ்ன்றது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் செஞ்சுட்டு இருக்காரு, முழு நேரமாக ஒன்றும் செய்யலை. தேர்தல் பணிக்கு உக்கரமாக இருக்காரா? சனத்துக்கும் ஆரிக்கும் பிரச்சனைன்னு சொல்லி அதில் தான் உக்கரமாக இருக்காரு. ரம்யா பாண்டியனுக்கும் கேப்ரிலாவுக்கும் என்ன பிரச்சனை, அதில் உக்கரமாக இருக்காரு. பிக் பாஸ் பார்க்குறீங்க போல, பிக் பாஸ் பார்க்கல, உங்களை மாதிரி ஆதனில் போட ரிவ்யூ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, புதிய கல்விக் கொள்கை மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி சூரப்பா வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக அண்ணா பல்கலைத்தையும் வந்து மத்திய அரசு தாரை வர்க்க திட்டம் இது பண்ணுறாரு, அதுக்கு ஒரு அறிக்கை இல்லை, அது எடுத்து ஒரு போராட்டம் இல்லை. டெல்லி உத்தரப்பிரதேசத்தில் கடுமையான பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, ஒரு பெண்ணை கொடூரமான கற்பழித்து கொலை எரித்து கொண்டிருக்காங்க, அதை பற்றின எந்த அறிக்கையும் இல்லை, ஒரு போராட்டம் இல்லை. மக்களுடைய பிரச்சனைக்கு நான் எதுக்கும் வரமாட்டேன். இல்லை, திரு கமலஹாசன் பேசுகிற அந்த சனி ஞாயிற் ப்ரோக்ராமையாவது நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை அவருடைய அந்த ப்ரொமோலாம் நிறைய வரும், ரொம்ப அவருடைய வீழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமூகத்தை பற்றியான வீழ்ச்சி, உள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையையும் கையாளுறாரு, அதிலே முழுக்க அரசியலும் பேசுகிறாரு, அதெல்லாம் தெரியுதுல உங்களுக்கு? பிக் பாஸ்லேவா பேசுகிறாரு, ரொம்ப நல்லது, அதிலே பண்ணிகிட்டு இருக்கட்டும்ன்ற அதிலே பண்ணிகிட்டு இருக்கணும். அவருக்கு ஒரு கிரேஸ் இருந்தது, 50 ஆண்டுகள் 57 ஆண்டுகாலமாக தமிழ் துறையில் இருக்கார், கிட்டத்தட்ட 250 படங்களை நடித்திருக்காரு, நிறைய நடிகைகளோடு நிறைய நடிகர்களோடு தொடர்பில் உள்ளவர். அந்த அடிப்படையில் என்னங்க சிரிச்சிட்டிங்க, எந்த உண்மையை தானே பேசுகிறேன், அப்படி நிறைய ஒரு நட்போடு இருப்பார், அதனால் அவருக்கு ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அந்த கிரேஸு 14,50,000 வாக்காக மாறி இருக்குது. அது கடந்த தேர்தலில் அந்த வெள்ளை நிறத்திற்கும் அதனுடைய புரியாத அந்த பேச்சுக்கு ஒரு அந்த ஒரு என்ன சொல்வது, ஒரு ஹைடெக் சொல்லுவாங்கள்ல, அந்த ஹைடெக் பாலிட்டிக்ஸு விழுந்த ஓட்ட பாருங்கள். கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி பெருநகரங்களில் ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நாம் மக்கள் நீதி மய்யத்துக்கு ஓட்டு கிடையாது. நீங்கள் நாம் தமிழ் கட்சியின் ஓட்டை வந்து மக்கள் நீதி மய்யம் பிரிக்கலை, நாம் தமிழ் கட்சிக்கு விழவேண்டிய வாக்கு சரியாக விழுந்தது. நாம் தமிழ் கட்சியை நேசித்தவர்கள், நாம் தமிழ் கட்சியை கொண்டாடியவர்கள், தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் ஓட்டு போட்டாங்க. மக்கள் நீதி மய்யம் வந்து இந்த மேம்போக்கு மேல்தட்டு மக்களுடைய வாக்கை வந்து பறித்தது. கீழே வந்து அவருடைய பேச்சும் யாருக்கும் புரியாது, அவருடைய அரசியலும் யாருக்கும் புரியாது. அந்த அரசியல் மேல்தட்டு மக்களுக்கு அரசியல் ரசிக மனப்பான்மையில் ஓட்டு போட்டாங்க. அந்த வாக்கு கூட இந்த 2021 அவர் நின்னால், அவர் கூட்டணியோடு நின்னால் கூட கிடைக்காது. அவரையெல்லாம் எனக்கு போட்டியே கிடையாது. போட்டி திமுக அதிமுக நாம் தமிழ் கட்சி, இதுதான் போட்டி, மும்முனை போட்டி தான். திமுகங்கிற அதிமுகங்கிற திராவிட கட்சி 50 ஆண்டுகாலமாக இந்த மண்ணை ஆண்டிருக்கிற கட்சி, இன்னைக்கு ஆளை துடித்து கொண்டிருக்கிற நாம் தமிழ் கட்சி, இதுதான் போட்டியாக இருக்க முடியும். மக்கள் நீதி மய்யம்னா எங்களுக்கு போட்டி கிடையாது.